எனக்கு அன்பானவர்களே, தீத்து 1 அதிகாரம் அதனுடைய 16 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். சிலர் வாயில் அறிக்கை பண்ணுகிறார்கள் அப்படின்னா என்ன, சபையில் வந்தால் பாடுவாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, நாங்கள் கிறிஸ்தவங்கங்க, இந்த பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏசப்பா படம் வச்சுருவாங்க, வசனம்லாம் போடுவாங்க, வாயினாலே அறிக்கை பண்ணுவார்கள். ஆனால் கிரியை இயேசுவை மறுதளிப்பார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அறுவடுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். மறுதளிக்கிறவருடைய வேலையை பாருங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, சபைக்கு வருவாங்க ஆனால் சபையில் சண்டை போடுவாங்க, சபையில் இருப்பாங்க ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் எந்த நற்கிரியையும் செய்ய மாட்டாங்க. யாருக்கு ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதமா, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பிஸ்னஸில் தவறு செய்யலாம், அப்படிதான் பைபிள் வசனம் சொல்லுகிறது. நீங்க அப்படி இருக்கீங்களா? வாயில துதித்து இருதயமோ தூரமா இருந்து வாயில ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க, நான் கிறிஸ்தவன் சொல்றேன், கிரியைகளில் இயேசப்பாவை நம்ம வெளிப்படுத்தாம இருந்தா ஆண்டவர் சொல்ல நம்மளை பார்த்து நீ என்ன மறுதளிக்கிறாள் என்று. அப்படி இருந்தா இன்னைக்கே மாற ஒப்பு கொடுங்க, மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் வாயில் அறிக்கை பண்ணி எங்கள் கிரியையோ உமக்கு தூரமாய் பிரியம் இல்லாமல் ஆண்டவரை கீழ்ப்படியாதவர்களா, நற்கிரியை செய்யாத அருவறுக்கப்படத்தக்கவர்களா இருந்தா எங்களை மண்ணையும் மாறப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே, ஆமேன், ஆமென்.